ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் நந்தினி மிஸ் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட்டாக 7th லெசனில் காட்சி தொடர்பியல் பார்த்தோம்ல சயின்ஸில். இப்போ அந்த லெசனோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். அதாவது அதில் வந்து வீடியோ மூலமாக நம்ம எப்படி கோப்பு உருவாக்குது அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஓகேவா? கோப்பு தொகுப்புலாம் எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம். இதில் என்ன பண்ண போகிறோம், இன்னும் விரிவாக்கமாக அப்படின்னா என்ன கோப்புனா, என்ன கோப்பு தொகுப்புனா, என்ன அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை எப்படி உருவாக்குறது அந்த மாதிரியான சில திங்ஸ் எல்லாம் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், கோப்பு மற்றும் கோப்பு தொகுப்பு. கோப்புனா என்னென்னா, ஒரு செயலி மூலமாக நம்ம உருவாக்கப்படுறது தெரியுமா. ஒரு எந்த ஒரு வெளியீடுகளும் என்ன சொல்கிறாங்க, கோப்புன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், ஒரு வீடியோ, அதனாலமாக ஃபோட்டோலாம் வச்சு நம்ம வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணுறது தெரியுமா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, கோப்பு. அந்த ஆப் தான் என்னது, செயலி. ஓகேவா? இந்த மாதிரி நிறையா வீடியோஸோ டாக்குமெண்ட்ஸோ வேர்ட்ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு பாக்ஸ்குள்ளேயோ இல்லை ஒரு ஃபோல்டர்குள்ளேயோ நம்ம வைக்கிறோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பெட்டக மாதிரியான விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்க, கோப்பு தொகுப்பு. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு, வளையல், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் வைப்போம்ல, அதே மாதிரி இல்லை நம்ம டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆப் மூலமாக செஞ்ச வீடியோவோ சாங்கோ மூவியோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஃபோல்டரில் வைக்கிறோம் தெரியுமா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, கோப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வரைகலை மற்றும் அசைவூட்டம், கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ், அதுதான் இது பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராஸ்டர் வரைகலை, ராஸ்டர் கிராஃபிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஸ்டர் வரைகலை மூலமாக ஒரு இமேஜை உருவாக்கிக்கிறோம் தெரியுமா, அது கோப்பு அல்லது தரவுகள் முறை அப்படியே பதிவு செய்வதாகும். சரியா? படங்கள் பொதுவாக ரெண்டு வகைப்படுமா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெக்டர் மற்றும் ராஸ்டர். ஓகேவா? அதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராஸ்டர் கோப்போட வகைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் PNG அப்படின்னா போர்ட்டபிள் நெட்ஒர்க் கிராஃபிக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் JPG ஆர் JPEG அப்படின்னா ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிராஃப். சரியா? அதுக்கப்புறம் GIF அப்படின்னா கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மெட். நெக்ஸ்ட்டு TIFFனா டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மெட். ஓகேவா? அப்புறம் PSDனா ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட். அப்புறம் ராஸ்டர் வரைகலை படங்களை வந்து எடிட் செய்கிறதுக்கான மென்பொருள் என்னென்னா அடோஃபி ஃபோட்டோஷாப் தான் அது. நெக்ஸ்ட்டு வெக்டர் வரைகலை படங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வெக்டர் கிராஃபிக்ஸ், கணிதத்தோட அடிப்படையில் வெக்டர் படங்களை நம்ம எவ்வளோ பெருசாக்குனாலோ அதோடய துல்லியத்தன்மை, அதாவது எக்ஸாக்டாக அதோடய ஷேப் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கும், சில சின்னங்கள் அதாவது சிம்பிள்ஸை வந்து அப்படியே இருக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கான மிக குறைந்த எஃபெக்டில் செய்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, வெக்டார் சொல்கிறாங்க. வெக்டார் கோப்பின் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் EPS, AI, PDF, SVG, ஸ்கெச் அப்படி கொடுத்துருக்காங்க. EPSனா என்கேபிசுலேட்டட் போஸ்ட் ஸ்கிரிப்ட். ஓகேவா? AIனா அடாப்டி இல்லுஸ்ட்ரக்சர் ஆர்ட் ஒர்க். ஓகேவா? அதுக்கப்புறம் PDFனா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். அப்புறம் SVGனா ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ். ஓகேவா? அப்புறம் வெக்டர் வரைகலை படங்களை திருத்தும் மென்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் இன்ஸ்கெப்ட். இதுதான் வந்து அதுக்கான அதை திருத்துறதுக்கான மென்பொருள். அதுக்கப்புறம் இருபரிமான மற்றும் முப்பரிமான பொருட்களை பார்க்க போகிறோம். இருபரிமான பொருட்கள்னால் என்னென்னா அதோட ஒரு ஷேப்பை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், அதாவது ஒரு ஃபேஸை மட்டும்தான். இப்போ நம்ம சதுரம், ஒரு முக்கோணம், ஒரு செவ்வகம் அப்படிலாம் வரையும் போது அதுக்கு முன்னாடி பக்கம் தான் நம்ம வந்து வரைவோம், அதோட நீளமும் அகலமும் அவ்வளோதான், அது பின்னாடி பக்கம்லாம் நமக்கு தெரியாது. ஓகேவா? இதுவே நம்ம வேறு எடுத்துக்கிட்டோம், அதாவது ஒரு 3D திங்ஸ் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோ, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு எல்லா சைடுமே தெரியும், ஒரு கியூபோ ஒரு கியூபாய்டோ அப்படிலாம், அதாவது ஒரு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, அதுக்கு எல்லா சைடுமே தெரியும். ஓகேவா? இந்த லெசன் சம்மந்தப்பட்ட சில 2 marks கொடுத்துருக்கேன், அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ண டைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.